ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கிரிக்கல்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் பத்தி பார்க்க போறோம். பஞ்சாப் கிங்ஸ் வந்து இனிமே லாஸ்ட் ஓவர் வரைக்கும் மேட்ச் கொண்டு போனாங்கன்னா எப்படி தோக்க போறாங்கன்னு சுவாரஸ்யமா பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு லாஸ்ட் ஓவர்ல போய் நிறைய மேட்ச் தோத்துருக்காங்க. இந்த படத்துல வந்து பாம்பு டிஃபிஷியன் சீன் வரும் இல்லையா, அதுல தப்பான வயரை கட் பண்ணி இது வரைக்கும் நான் பாம்பு அடிச்சு பார்த்ததே கிடையாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் கிடையாது. சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச் ஆடிடும் சொல்லிட்டு எதிர்பார்த்து ஏமாந்ததான் மிச்சம். முன்னாடியே பரவாயில்ல, ஷார்ட் பால் போடுவாங்க, அது புதுசாக ட்ரை பண்ணி அவுட் ஆயிடுவாரு. அவருடைய வீக்னஸ் சொல்லிட்டு மனசு தேத்திக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப மத்த பாலையும் அவுட் ஆயிட்டு இருக்காரு. ஈக்குவலா எல்லா பாலையும் அவுட் ஆயிட்டு அதுக்கப்புறம் டீம்க்குள்ள வருவார்னு நினைக்கிறேன். கேரளனால கம்யூனிஸ்ட் எல்லாத்தையும் ராகுலும் மயங்கும் பார்ட்னர்ஷிப் நல்லா பில்ட் பண்ணி பினிஷிங் லைன் எடுத்து கொண்டு போயிடுறாங்க. டீம்மேட்ஸ் பினிஷிங் லைன்ல போய் கோட்டை அழிச்சுட்டு வந்துடுறாங்க. பஞ்சாப் பிட் பண்றதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ராகுலும் மயங்கும் 19 ஓவர் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்றதுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட்டா 20th ஓவர் ஃபர்ஸ்ட் விளையாண்டாங்கன்னா மீதி ஓவரை டீம் விளையாட சொல்லுங்க. எப்படி பஞ்சாப் கிங்ஸ்க்கு லாஸ்ட் ஓவர்ல வந்து 4 ரன்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஆனா தியாகி வந்துட்டு வெறும் 1 ரன் தான் கொடுத்தாரு. ஆனா நேரத்தை பாத்தீங்களா, தியாகம் பண்ணது பஞ்சாப் கிங்ஸ், தியாகி பட்டம் அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஆனா தியாகி மேன் ஆஃப் தி மேட்ச் பட்டத்தை வாங்கிட்டு போறாரு.